ஃபஸ்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். போதகுழி யாரு ப்ரோ? சவுண்ட் கிச்சா உனக்கு ப்ரோ? அப்படியோ அப்படியோ ஒரு பயங்கரமான பாலடைஞ்ச இடத்தை சரத் ப்ரோ லாஸ்ட் இயர் டீமோட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. மறுபடியும் அந்த இடத்துக்கு இந்த தடவை ரொம்பவே நிறைய கேமராவோட எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காரு. இடங்கள் பயங்கர மோசமாகவும் ஆபத்தாகவும் இருக்க எல்லாருமே அதிக கவனத்தோட உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கேட்ட இந்த வினோதமான சத்தங்கள் ரொம்பவே அவங்களை பதற வைக்குது. வழி மாறி வந்ததுனால அவங்க பார்த்துட்டு இருக்கிற இடங்கள் ரொம்பவே புதுசாக இருக்க அங்கே கேட்குற மர்மமான சத்தங்கள் போன தடவை இந்த இடத்துல நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்துது. வயசு எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருக்கு. இப்போ ரொம்பவே குழப்பமான மனநிலையோட மேலே போகிற வழிகளை பார்த்துக்கிட்டே போகிறப்ப எப்படி உள்ள போக போறோம்னு தெரியல. ஆனால் வாழ்க்கையில் இந்த இடத்த மறக்கவே முடியாது. நம்ம யாரும் வாட்டர் டேங்க்னு நினைக்கிறேன். நீ ஒன்று சொன்னாலும் இஷ்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிச்சு. பாலடைஞ்சு பயங்கர முள்செடிகளோட மூடப்பட்ட வழிகளை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இரவு நேரத்துல அந்த இடமே பயங்கர அமானுஷமான ஒரு உணர்வை தருது. ரொம்ப நேரம் தேடி அவங்க போக வேண்டிய வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கேட்ட இந்த மிரண்டு போற சத்தங்களோட அதிர்ச்சியான சில விஷயங்களையும் கவனிக்கிறாங்க. வழியே தெரியல, என்ன பண்றது தெரியல. வீட்டுல கேட்டு வாய்ஸ் இல்ல, எங்களுக்கு உள்ள காய் வரும். ஒருவித பயத்தோடையே ரொம்ப நேரம் முன்னாடி போனதும் அவங்க போக வேண்டிய வழிய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்களை பின்தொடர்ந்து கேக்குற சத்தங்கள் ரொம்பவே பதற வைக்குது. போறது ஒரு செகண்ட் ஓப்பே போயிருச்சு, கண்டுபிடிக்க முடியாது.
ரொம்ப நேரம் அவங்க போக வேண்டிய வழியை தேடிட்டு போயிட்டு இருக்க எல்லாருமே பயங்கர குழப்பமான மனநிலையில இருக்காங்க. ரொம்ப நேரம் தேடினதும் அவங்க போக வேண்டிய அந்த பில்டிங்க்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறாங்க. கூடவே கேட்குற அந்த அமானுஷமான சத்தங்கள் அவங்கள மிரள வைக்குது. இந்த பில்டிங்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த பில்டிங் ஞாபகம் இருக்குது. ஒருவே நாங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கோம் இல்லை. ஆமாம் கிச்சாப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ, குளோ போயிடலாமா? அந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறைய நேரம் எடுக்க ரொம்ப நேரம் நிற்காமல் மேலே போகிறப்ப தான் இந்த மிரண்டு போகிற சம்பவம் நடக்குது. அந்த உருவத்தை பார்த்ததும் வேகமாக அவங்க போக வேண்டிய பில்டிங்க்கு போகிறப்ப தான் இன்னுமே அதிர்ச்சியான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துக்கு சர்ச்சில் இருக்கீங்களா? அங்க இருக்கிற இடங்கள் பயங்கர பாலடைஞ்ச நிலையில இருக்க சரத் ப்ரோ அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துல கம்யூனிகேட் பண்ணிட்டே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா தெரியலடா. ப்ரோ தர்ஷன் தனியாக மட்டும் ஓடுறாதீங்க ப்ரோ, ப்ரோ சாஞ்சது இந்த பக்கம். கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிற இடங்களை பார்த்து முடிச்சதும் ரொம்ப நேரம் அவங்க போக வேண்டிய வழியை தேடி ஃபைனலாக அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க. வாடா வாடா இந்த பக்கம் வாடா. ஏதோ சம்திங் எட்டி எட்டி பார்க்குது நான். மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு கரெக்டா 1 இயர் பிஃபோர். அந்த டைம்ல எனக்கு வந்து மைண்ட் செட் சுத்தமா சரியில்லை. எனக்காவது ஒரு நாள் மறுபடியும் இந்த இடத்துக்கு போனோம்னு சில ரிச்சுவல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல நடக்க போற சம்பவங்கள் வேற லெவல்ல இருக்க போகுது. யாரெல்லாம் அடுத்த பார்ட்டுக்கு வெறித்தனமா வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.